फ्रेंड्स वेलकम टू हेल्थी लाइफस्टाइल चैनल இன்றைய நம்ம வீடியோ தொகுப்புல சைனஸ் பிரச்சனைக்கு ஹோம் ரெமிடிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிகள் மற்றும் எளிய வீட்டு மருத்துவ குறிப்புகள் இதை வைத்தே நீங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சைனஸ் பிரச்சனையில இருந்து நிச்சயமாக விடுபட முடியும் இந்த வீடியோவை முழுக்க முழுக்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில இருக்கக்கூடிய ஹோம் ரெமிடிஸ்ல என்ன உங்களுக்கு பயன் தருமோ எதை நீங்க ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க ஈஸியா செஞ்சுட்டு ரெமிடி எடுத்துக்கிட்டு சரியாகிட்டு போயிடலாம் இப்போ இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னன்றதும் நான் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ சைனஸ்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம் சைனஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் சேஞ்சஸ் பருவகால மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு கோல்டு வரும் அந்த கோல்டு வந்தால் விருந்தும் மருந்தும் மூணு நாள்ன்ற மாதிரி அந்த கோல்டு வந்து ஒரு 3 days சரியாயிடணும் அப்படி சரியாகாமல் சிலருக்கு 10 நாள் 20 நாளுக்கு மேலே தொடர்ந்து அந்த சளி இருக்கும் அந்த சளியானது என்ன ஆகுதுன்னா மூக்கின் ஓரங்களிலும் நெற்றியினுடைய பின்பகுதிகளிலும் ஒரு இது மாதிரி ஒரு உருண்டை மாதிரி கட்டிக்கிட்டு அதில் மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அங்கே வந்து அந்த சைனஸ்ன்றது உருவாகுது அந்த சைனஸ் தொந்தரவுனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு ஏற்படுது அதே போல் வந்து மூக்களுடைய எரிச்சல் ஏற்படும் தலைபாரம் தலைவலி போன்றவை நமக்கு அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி மூக்கு சுவாசிக்கும் போது மூக்கின் வழியாக ஒரு கெட்ட வாசனை வரும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்ற ஒரு இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் தலை குளிச்சுட்டு தலை ஈரம் காயாமல் அப்படியே நம்ம விடுறதுனாலையும் தலையில் இருக்கக்கூடிய நீரானது கோர்த்து கொண்டு அதை பின் தலையில் அதாவது நெற்றியினுடைய பின்பகுதியில் ஒரு சைனஸாக உருவாகுது அந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து நம்ம மீளணும்னா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்கள் பார்த்து அதிலிருந்து நீங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய ரெமிடிஸில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே நிச்சயமாக வர முடியும் இந்த இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சைனஸ் தொந்தரவு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோஸ் வந்து பிளாக்கேஜ் ஆகிருக்கும் அதாவது மூக்கடைப்பு அதிகமாக எப்போதும் ஏற்படும் அதே மாதிரி தொண்டை கமரல் அப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியாது ஸ்மெல் இல்லாமல் தெரியாமல் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றை பக்க தலைவலி இதெல்லாமே வந்து உங்களுக்கு சைனஸ் இருக்குன்றதுக்கான அறிகுறிகள் இதில் ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலும் நம்முடைய வீட்டு மருத்துவ குறிப்புகளை நீங்கள் உடனே ஃபாலோ பண்ணுங்க Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Relax. One, two, three, four, five, six, seven, eight, nine, and 10. Relax. பாடாய்படுத்தும் சைனஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு எளிய வீட்டு மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தும்பப்பூவை போட்டு நல்ல காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை நீங்கள் எப்பெல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தலையில் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதன் பிறகு விதவிதமான தண்ணியில் தலை குளிச்சுட்டு வாங்க இது மாதிரி செய்கிறது மூலமாக சைனஸ்னால் ஏற்படக்கூடிய தலைவலி தலைபாரம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு அது வந்து இந்த சைனஸ் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையுது எப்படி நம்ம அதை இஞ்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ தினமும் தயாரித்து குடித்து வருவதன் மூலமாக நிச்சயமாக இந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்து நாம் தவிர்க்கலாம் அது இஞ்சியை நல்லா நசுக்க போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு அதன் பிறகு அந்த இஞ்சி டீயை நீங்கள் தினமும் குடித்து வாங்க இஞ்சி
சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது செய்யலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லா கொதிக்க வைத்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுல ஆவி பிடிக்கிறதுக்கு நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா காஃபி பொடி இருந்ததுன்னா அதை ஒரு 2 ஸ்பூன் அந்த கொதிச்ச தண்ணியில போட்டுக்கோங்க. போட்டு அதை நீங்க ஆவி பிடித்தீங்கன்னா இந்த தலைபாரம், தலைவலி, மூக்கடைப்பு, சளி போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். சைனஸ் பழமை எப்பவுமே நமக்கு நல்ல விஷயங்களை தாங்க செஞ்சிருக்கு. அது போல சாம்பிராணி புகை வந்து நம்ம தலைக்கு காண்பித்தல்ன்றது நம்ம பாட்டி நம்ம அம்மா எல்லாம் நமக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில செய்ய முடியல. அதனாலதான் மெயினா பாத்தீங்கன்னா தலையினுடைய ஈரம் வந்து சரியாக காயாம அதன் மூலமா தான் இந்த சைனஸ் பிரச்சனை எல்லோருக்கும் ஏற்படுது. இப்ப இந்த சைனஸ் பிரச்சனையை போகணும்னா நீங்க வந்து தலை குளித்து முடித்தவுடன் நல்ல தலைமுடிய ஒரு உதிர் உதிரா எடுத்து அதுல நீங்க இந்த சாம்பிராணி புகையை நல்லா காமிச்சிட்டு வந்தீங்கனாலும் சைனஸ் தொந்தரவிலிருந்து நீங்க விடுபடலாம், சைனஸ் வராமையும் பாதுகாத்துக்கலாம். பழமை சாம்பிராணி தூபம் போடுற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நீங்க அதுல கொஞ்சம் நெருப்பு எடுத்துக்கோங்க. அதுல விரல் மஞ்சள் அதை வந்து பொடியா உடைச்சி அதுல போடுங்க. கொஞ்சோண்டு ஓமம் எடுத்து அதுல போடுங்க. நல்லா அதுல நீங்க போட்ட உடனே நல்ல புகை வரும். அந்த புகையை நீங்க சுவாசிக்கணும். சுவாசிக்கிறது மூலமாக நீங்க வந்து இந்த சைனஸ் தொந்தரவுனால மூக்கில் ஏற்பட்ட அடைப்புகள், தலை பாரம், தலைவலி நீங்கும். அதே மாதிரி மூக்கினுடைய ஓர பகுதிகளில் அடைத்திருக்கக்கூடிய அந்த சளியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புகை சுவாசிக்கிறது மூலமாக கரைந்து வெளியேறிவிடும். குப்பை மேனி அல்லது கீழா நெல்லி இலை நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம பக்கத்து இடங்கள்ல கூட நிறைய கிடைக்கும். அதுல ஏதாவது ஒரு இலையை வந்து நீங்க எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து நல்ல செக்கிலாட்டி அந்த எண்ணெயில் நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க ஒரு கப்ல. அதுல இந்த இலைகளை கொஞ்சம் போட்டு ஒரு பிடி அளவுக்கு இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஆயில நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா நீங்க தினமும் மூக்கில் அதாவது 2 துவாரங்களின் வழியாகவும் இந்த துவாரத்துல ஒரு சொட்டு இந்த துவாரத்துல ஒரு சொட்டு நீங்க விட்டு அதை ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் படுத்திருந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இது செய்து வர வர உங்களுடைய அந்த சைனஸ் பிரச்சனை சரியாகிடும். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுடைய உடம்பு பாத்தீங்கன்னா அடிக்கடி டீஹைட்ரேட் ஆகும். அதனால இது டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க உங்க உடம்ப எப்பவுமே ஹைட்ரேட் நிலையில வச்சிருக்கணும். அதாவது தண்ணீர் எப்போதும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதனால நிறைய தண்ணீர் பிளென்டி ஆஃப் வாட்டர் வந்து நீங்க அப்பப்ப குடிச்சிட்டே இருக்கணும். அதாவது கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே ஈக்குவலா நீங்க மெஷர் பண்ணிட்டு ஒரு 7 டம்ளர் 8 டம்ளர் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு. அந்த தண்ணி நிறைய குடிச்சிட்டு வர்றது மூலமா கூட நம்ம இந்த சைனஸ் தொந்தரவிலிருந்து நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லாது தண்ணி எனக்கு தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஜூஸ் மாதிரி பழ ஜூஸ் வந்து நீங்களே தயாரித்து அதை வந்து குடிச்சிட்டு வரலாம். சைனஸ் இம்யூன் பூஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதுல எல்லாத்துலேயுமே இது மூன்றிலையுமே நிச்சயமாக நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதனால வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இது மூன்றும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு அதாவது காலையில் எழுந்து கூட நீங்கள் வெறும் வயிற்றிலேயே ஒரு பூண்டு தினமும் சாப்பிட்டு வந்தாலும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பல மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். பல வியாதிகள் நிச்சயமாக அதிலிருந்து குணமாகும். நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நிறைய நம்முடைய முன்னோர்கள் கூட இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு. அதனுடைய சாறு இறங்குவதன் மூலமாக கூட நம்ம நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த சைனஸ்னால ஏற்படக்கூடிய இந்த தலைவலி ஒற்றை தலைவலிக்கு எந்த சைடு தலைவலி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பூண்டை இடித்து அதனுடைய சாறு எடுத்து நீங்கள் எந்த பக்கம் தலைவலிக்குதோ அதனுடைய ஆப்போசிட் சைடில் அந்த சாறு ஒரு 2 சொட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுடைய அந்த தலைவலி சரியாயிடும். பூண்டுக்கு நிறைய மகத்துவம் இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இம்யூன் பூஸ்ட். அடுத்த ஹோம் ரெமெடி தேன். தேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால தினமும் தேன் கலந்த ஒரு இஞ்சி சாரோ அல்லது தேன் வெறுமனே கூட நம்ம குடித்து வந்தனாலும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். இந்த சைனஸ் பிரச்சனையிலிருந்தும் நாம் தீர்வு காணலாம். அடுத்த ஹோம் இந்த சைனஸ் தொந்தரவு இருந்தால் முகம்லாம் நல்லா வீங்கி இருக்கோங்க. அதுக்கு ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் ஸ்பாஞ்ச் டவல் எடுத்து நல்லா நினைச்சி அந்த டவலை வந்து பிழிஞ்சு அந்த சூட்டோட நீங்கள் உங்கள் முகத்தில் ஒத்தடம் கொடுத்து ரெகுலராக வந்தீங்கன்னா அந்த முக வீக்கம்லாம் சரியாயிடும்.